தமிழ் மொழியினுடைய மிகப்பெரிய அவலம் என்னன்னா, நம்முடைய எழுத்து வரலாறு நமக்கு வந்து எப்ப கல்வி அறிவு கிடைச்சது, எப்படி அந்த கல்வி அறிவு இந்த சமூகத்தில் இருந்தது, எப்படி அந்த கல்வி அறிவு வந்து பரவுனது அப்படிங்கிற வரலாறு நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான். அதன் காரணமாக நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம வந்து நெடுங்காலமாக கல்வி அறிவே இல்லாத மக்களாக இருந்தோம், யாரோ இங்கிருந்தோ வந்து நமக்கு கல்வி அறிவு கொடுத்தார்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனத்தடங்கள் நமக்குள்ள வருது. இந்த மனத்தடங்கள் எவ்வளவு மோசமானதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு செய்தியை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பிரின்சப் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் வந்து வடக்குல வந்து கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் பார்த்து அந்த கல்வெட்டுகள் வந்து அசோகரோட கல்வெட்டுகள் அப்படின்னு முடிவு பண்ணி அறிவிக்காரு. அதே மாதிரி ஒரு கல்வெட்டு தமிழ்நாட்டிலையும் கிடைக்குது, கிடைக்குதா? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, பிராகிருதத்தையும் சமஸ்கிருதத்தையும் வச்சு அந்த கல்வெட்டை படிக்க முயற்சி பண்றாங்க. மாங்குளம் கல்வெட்டுன்னு எத்தனை வருஷமா முயற்சி பண்றாங்க? 42 வருஷமா முயற்சி பண்றாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு யாருக்குமே ஒரு விஷயம் தெரியல, வடக்குல வந்து பிராகிருதத்தோட கல்வெட்டு இருக்குன்னா தமிழ்நாட்டுல தமிழோட கல்வெட்டு தானே இருக்கணும். இதை ஆய்வறிஞர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு 42 வருஷம் ஆச்சு. 42 ஆண்டுக்கு பின்னாடிதான் ஒருத்தர் போயிட்டு தமிழ் மொழியை வச்சு இந்த கல்வெட்டை வடிப்பா அப்படின்னு படிச்சா அதுல வழுதி செழியன் அப்படின்னு வார்த்தை வருது. இதெல்லாம் உலகத்துல வேற எங்காவது நடக்குமா? உலகத்துல வேற எங்காவது நடக்குமா? சிந்திச்சு பாருங்க. 1968 ஆண்டுல தமிழக தொல்லியல் துறையோட முதலாவது தொல்லியல் அகழாய்வுங்கிறது பொற்கையில நடக்குது. வெறும் 12 குழியை மட்டும் தோன்றாங்க. தோன்றப்போ ஒரு குழியில அவங்களுக்கு வந்து ஒரு கறி கிடைக்குது, அடுப்பு கறி. மனுஷன் அடுப்பு பயன்படுத்திருக்க முடியும். அந்த அடுப்பு கறியை டாடா ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புறாங்க. அனுப்புனா அது வந்து ஒரு கிமு 1வது நூற்றாண்டு இல்ல கிபி 2வது நூற்றாண்டுன்னு வரும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆய்வோட முடிவு என்ன தெரியுமா வருது? கிமு 8வது நூற்றாண்டுன்னு வருது. நான் சொல்றது 1968 ஆண்டுல உலகத்துல வேற எந்த அகழாய்வு துறையிலாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னா 12 குழியை தோண்டினவங்க 200 குழியை தோண்டிருப்பாங்க. அது போக அந்த இடத்துல தமிழி பானை ஓடு கிடைச்சது. அப்ப பானை ஓடு கறி எங்க கிடைக்குதுன்னு பார்த்து பானை ஓட்டினுடைய காலத்தை அந்த கறியோட காலத்தை வச்சு ஒப்பிட்டு தமிழி எழுத்து எவ்வளவு பழமையானதுன்னு 1968 நிரூபிச்சிருப்பாங்க. ஆனா அப்ப தொல்லியல் துறையினுடைய தலைவராக இருந்த நாகசாமி அவர்கள் என்ன பண்ணார்னா, அந்த 12 குழியையும் மண்ணு போட்டு மூணாரு. அதற்கு பிறகு அழகன் குளம்னு ஒரு இடம், ஒரு பண்டைய துறைமுகம், அந்த இடத்துல அகழாய்வு பண்றதுக்கு 14 குழியை தோன்றுறாங்க. தோன்றவுடனே நிறைய பொருட்கள் கிடைச்சது. அப்படியே மூடிட்டு தமிழக தொழில் துறையுடைய தலைவராக இருந்து ஒருத்தர் சொல்றாரு, நம்ம வந்து இந்த கார்பன் டேட்டிங்லாம் நம்ப முடியாது, தப்பு தப்பா பதில் வருது அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த 20 வருஷம் அவர் தான் வந்து அந்த அகழாய்வு துறையினுடைய தலைவராக இருந்தார். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல கிடைக்கக்கூடிய கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் இருக்குல்ல, அதெல்லாம் கிமுவை சேர்ந்த பானை ஓடுகள். ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பானை ஓடுகள் வந்து இந்த மண்ணோட பானை ஓடு கிடையாது, ரோமாபுரியில இருந்து இங்க வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா விமலான்ற ஒரு ஆய்வாளர் வந்து 1988 ஆண்டுல அந்த பானை ஓடுகள் ஆய்வு பண்ணிட்டு, இது பேர் ரவுலேட்டட் பானை ஓடு, இந்த கருப்பு சிவப்பு பானை ஓடு இந்த மண்ணில் செய்யப்பட்டது, கிமு 1வது 2வது நூற்றாண்டுலயே இவ்வளவு சிறந்த பானை தொழில் நம்ம கிட்ட இருந்துன்னு சொன்னாங்க. அப்போ தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தொல்லியல் ஆய்வாளரும் இந்த முடிவை ஏற்றுக்கவே இல்லை. தமிழ் மொழிக்கு அவ்வளவு பழமையான பானை ஓடெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க அப்படின்னு அவங்க மறைச்சிட்டாங்க. 2010 ஆண்டு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கூட தமிழ்நாடு முழுக்க எழுத்து போய் போடக்கூடிய 1500 மேற்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சன. ஒவ்வொரு முறையும் இந்த பானை ஓடு வந்து அசோகர் பிராமி விட பழமையா இருக்காது, அசோகர் பிராமி விட பழமையா இருக்காது, தமிழர்களுக்கு எடுத்துரிவு இருக்காது, தமிழர்களுக்கு எடுத்துரிவு இருக்காதுன்னு ஒவ்வொரு முறையும் தொல்லியல் துறை நமக்கு திரும்ப திரும்ப சொன்னது. ஆனால் கீழடி அகழாய்வு அறிக்கை வந்த பிறகுதான் தமிழர்கள் தலை நிமிர்ந்து சொல்லக்கூடிய ஒரு பெருமை வந்தது. இத சிந்தித்து பாருங்கள் தமிழக மக்களே. கீழடி அகழாய்வு அறிக்கையில நம்ம பெருமைப்படுறதுக்கு கூட ஒண்ணும் கிடையாது, ஏன்னா நம்ம அவமானப்படுறதுக்கு நிறைய இருக்கு. 1968 ஆண்டுல நிரூபிச்சிருக்க வேண்டிய ஒரு செய்தியை 2000 ஆண்டுக்கு பிறகு நிரூபிச்சுட்டு அதற்காக பெருமையும் போடக்கூடிய ஒரு இனம் உலகத்துல உண்டுனா அது தமிழினம் தான் இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அப்போ தமிழ் மொழியினுடைய மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று என்பது தமிழ் மொழியினுடைய எழுத்து இல்லையா? அந்த எழுத்தினுடைய வரலாற்றை தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் கல்வியினுடைய அந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் வரலாற்று ஆய்வுகளிடம் கொஞ்சம் நெருக்கத்தை காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வரலாற்று ஆய்வுகள் நடைபெறும். அப்ப எழுத்து பத்தி நம்ம பேசிட்டோம். உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். தலைப்பு வந்து எண்ணும் எழுத்தும்னு கொடுத்துருவோம். எழுத்து தானே பழசு. அப்புறம் எண்ணுன்னு கொடுக்குறோம். மன்னர் மன்னனுக்கு வரலாறு தெரியல, யோசிக்கலாம் இல்லையா? சரி, எனக்கு தெரியல. எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் என் என்ப ஏனை எழுத்தென்ப இவரினும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்களே, அவங்களுக்கும் வரலாறு தெரியலையா? கேள்வி வருது இல்ல, தமிழ் மொழியினுடைய எழுத்துக்களுக்கு என்ன வரலாறு இருக்கின்றதோ அதை விட மிகவும் பழமையான வரலாறு என்பது தமிழ் மொழியுடைய எண்களுக்கு இருக்கின்றது. இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. இது தொடர்பான ஆய்வுகளே தமிழ்நாட்டில் நடக்கல. குயில்ங்கிற இதழில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதினார்.
அரபு எண்கள் தமிழ் எண்களே அப்படின்னு அந்த கட்டுரைக்கு பேரு. இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் நண்பர்களே. தமிழ்நாட்டில் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ஒரு எண்முறை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்ட்டு. இந்த முறைக்கு தமிழ்நாட்டில் என்ன பேரு? அரபு எண்கள் பேரு. வாய்ப்பாட்டை அப்படிதான கொடுத்துருக்காங்க. ஆங்கிலத்தை அரபிக் நம்பர்னு கொடுத்துருக்காங்களா? ஆனா நீங்க அரேபியாவுக்கு போயிட்டு அந்த நம்பருக்கு என்ன பேர்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஹிந்து நம்பர் அப்படின்னு பேரு. அரேபியாவில் இருக்கிறவங்க எங்க மண் எங்க என்னன்னு அதை சொல்லல. அதுக்கு பேர் ஹிந்து என்னன்னு பேரு. ஏன்னா இந்தியாவில் இருந்து எது வந்தாலும் அந்த ஹிந்து அப்படின்னு அரேபியர்கள் சொல்லுவாங்க. அப்ப அந்த பேர்ல இருந்தே அந்த எண்முறை இந்தியாவில இருந்து போனது அப்படின்னு தெரியுது. அப்படி இருந்தும் இந்தியாவோட தொழில் துறை அந்த எண் பத்தி பேசவே பேசாது. ஏன்னா வடக்குல எண்ணே கிடையாது. ஆரியப்பட்டர் கிபி 4வது நூற்றாண்டுல வரதுக்கு பின்னாடி அவங்க வந்து பூஜ்யத்தை முதன் முதலாக பயன்படுத்துகிறார்கள். தொல்காப்பியர் காலத்துல பாழ்ங்கிற பேரை நம்ம பூஜ்யத்தை பயன்படுத்திருக்கிறோம். பரிபாடல்ல தாளன பாகன ஒன்றன ரெண்டன மூன்றன நான்கன ஐந்தன ஆறன ஏழன எட்டன தொண்டன அப்படின்னு இந்த எண் வரிசை வந்து பரிபாடலில் சங்க இலக்கியங்கள்ல ஒன்றான பரிபாடல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப தமிழர்களுடைய எண் முறை அப்படிங்கிறது தமிழர்களுடைய எழுத்து முறையை விடவும் மிக பழமையானது. ஆனால் அது தொடர்பான ஆய்வுகளே இந்த மண்ணில் தொடங்கல. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் குயில் இதில் எழுதுறாரு, உலகமே அது அரபு எண்கள்னு சொன்னாலும் தமிழர்கள் அது அரபு எண்கள்னு சொல்லக்கூடாது. தமிழக கல்வெட்டில் இருக்கக்கூடிய எண்கள் எப்படி இருக்குன்னு நம்ம அரசாங்கம் வெளியிட்ட சுவடிகளை எடுத்து பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய எண்கள் அரபு எண்களை போலவே இருக்கின்றன. அதனால் தமிழர்களுடைய ஆதி எண்கள் தான் அரபுக்கு சென்றது, இது தமிழர்களுடைய எண்கள்னு அறிவிக்கணும்னு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் குயில் இதில் எழுதுறாரு. இதே கோரிக்கையை டாக்டர் மு வரதராஜன் அவர்கள் தமிழ் வரலாறுங்கிற தனது நூல்ல ஒரு பெரிய ஆய்வறிக்கையாக பதிப்பித்திருக்கிறார். ஏன் நான் வந்து 2017 இதை பத்தி ஒரு கட்டுரை எழுதினேன். இதை பற்றி நான் கட்டுரை எழுதிய நூல் வந்து வரலாற்று சில திருத்தங்கள்ங்கிற நூல். அந்த நூலுக்கு 2018 தமிழக அரசின் மிகச்சிறந்த நூலுக்கான விருது கிடைத்தது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளும் அது அரபியன்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய அவமானம். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மொழிக்கு இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. அந்த வரலாற்றை நாம் நிரூபிப்பதற்கு பயன்படக்கூடிய மிகச்சிறந்த ரெண்டு கருவிகள் என்னன்னா, ஒன்னு எழுத்து, ரெண்டாவது எண். தமிழ் மொழியில் இருக்கக்கூடியது வெறும் எண் மட்டும் கிடையாது, எண்ணுக்கான இலக்கணம் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். ரோமன் எண்கள்னு ஒரு எண்கள் நம்ம பயன்படுத்துறோமா, பயன்படுத்துறோம் இல்லைங்களா? ரோமன் எண்கள்ல 9ங்கிறதுக்கு ஒரு எண் கிடையாது. எக்ஸ்னா 10, எக்ஸுக்கு பக்கத்துல அதாவது அடுத்து 1 போட்டா 11, அந்த 1 முன்னாடி போட்டா 9, இதான் ரோமன் எண் இல்லையா? ரோமன்ல 9ங்கிறதுக்கு ஒரு எண் கிடையாது. இதே மரபு வேற எங்கேயாவது இருக்கப்பன்னு பாத்தீங்கன்னா, ரோமானியர்கள் வந்து எண்களை கிரேக்கர் கிட்ட வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. ஆனா கிரேக்கத்தை எடுத்து பாக்குறப்போ 1 போட்டா 1, 2 போட்டா 2, 3 போட்டா 3, 4 போட்டா 4, 5 மட்டும் வேற மாதிரி எண் மாறும். அதே மாதிரி 9 பாத்தீங்கன்னா 6 மாதிரி ஒரு எழுத்து போட்டு பக்கத்துல 4 போட்டா 9. இப்படிதான் வந்து கிரேக்கர்களுடைய எண்முறை. கிரேக்க எண்முறையிலையும் ரோமானிய எண்முறைக்கான அந்த மாதிரிங்கிறது இல்லை. அப்ப இதுக்கான மாதிரி எங்கேந்திரா கிடைக்குது அப்படின்னு பார்க்க போனா தமிழ் மொழியில அதுக்கான மாதிரி இருக்கு. தமிழ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 90 அப்படின்னு சொல்லுவோம், 900 அப்படின்னு சொல்லுவோம், 9 சொல்லுவோம். 9ங்கிறதுக்குள்ள 10 வார்த்தை இருக்கு, 90ங்கிறதுல 100 வார்த்தை இருக்குது, 900ங்கிறதுல 1000 வார்த்தை இருக்கு. அப்ப இந்த 900 என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிபாடல்ல வந்து 9ன்ற எண் கிடையாது, 8 என, 90 என அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டுனா என்னன்னா ஒரு துளை அல்லது குறைவானதுன்னு அர்த்தம். நீங்க திருநெல்வேலிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய இடம், பாதையே இல்ல, ஒரு ஆள் போற அளவுக்கு ஒரு பாதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாதைக்கு திருநெல்வேலிய தொண்டு வழி அப்படின்னு பேரு. ஏன்னா துளையா இருக்கக்கூடிய வழி அப்படின்னு பேரு. அப்ப இந்த இலக்கணத்தை வச்சு பாக்குறப்போ 10ங்கிறது முழுமை, அந்த 10 ஒரு துளை போட்டா என்ன ஆகும், அது 9 மாறும். அப்ப தொண்டு 10, தொண்டு 100, தொண்டு 1000. அப்ப தொண்டு 10 9, தொண்டு 100 900, இப்படியாக அந்த எண்கிறது வந்து ஒன்னா கலக்குது. அப்போ இந்த மொழிக்கான அந்த சொல்லுக்கான இலக்கணம் எங்க இருக்குன்னு பாக்குறப்போ, ஐரோப்பிய மொழிகளிலே கிடைக்காத இந்த எண்களுக்கான இலக்கணங்கள் கூட இன்னைக்கு தமிழ் மொழியில கிடைக்குது. ஆனால் அது தொடர்பான எந்த ஆய்வுகளும் இந்த தமிழ்நாட்டுல கடந்த 50 தொடங்கப்படவே இல்லை. இதுதான் அந்த தமிழ் சமுதாயம் வந்து அடுத்தடுத்து பேச வேண்டிய மிக முக்கியமான செய்தி. இந்த செய்திகளை எல்லாம் மனதில் வாங்கி கொண்டால்தான் நம்மால நம்முடைய அடுத்தகட்ட அறிவியலை நோக்கி நகர முடியும். ஒரு காலகட்டத்தில் சொல்றேன், தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய இரும்புங்கிறது கிமு 300 முன்பாக கிடைக்கல அப்படின்னு ஆய்வாளர்கள் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கிடைச்சிருக்கூடிய ஆய்வறிக்கையின்படி கிமு 2200 தமிழ்நாட்டுல வைராடும்பாறைங்கிற இடத்துல நம்ம இரும்பை பயன்படுத்தி இருக்கிறோம். உலகத்துல வந்து 1990 பிறகுதான் கார்பன் நானோங்கிற ஒரு தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டது.
கிமு 6வது நூற்றாண்டுல தமிழ்நாட்டுல கிடைச்ச பாலைவோடுகள்ல அதே கார்பன் நானோங்கிற தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு வந்து அறிவியல் பின்னணி இல்லையான்னு பார்த்தா நமக்கு நிறைய அறிவியல் பின்னணி இருக்கின்றது, நமக்கு நிறைய வரலாற்று பின்னணி இருக்கின்றது, நிறைய எழுத்து பின்னணி இருக்கின்றது, எண் தொடர்பான ஒரு மிகப்பெரிய பின்னணி இருக்கின்றது. இந்த அவ்வளவு பின்னணியையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த வரலாற்று பின்னணி தான் நமக்கு இல்லாமல் இருக்கின்றது. அதை நாம் சாதிக்கின்ற பொழுது இந்த இனம் வீழ்ச்சி அடையும் என்று சொல்லி, மான்கள் தங்கள் வரலாறை எழுத ஆட்களை நியமிக்காதவரை வேட்டையாடுவது வீரச் செயலாக மட்டுமே கருதப்படும் என்ற மேற்கோளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.